ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மின் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அன்குஸ்க்கும் B2Kக்கும் நடந்த ஒரு 1:1 பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ரெண்டு பேருமே அல்ட்ரா லெஜெண்ட் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்குமே ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா B2K யார் ஜெயிச்சிருப்பாரா இல்லை அன்குஸ் ஜெயிச்சிருப்பாரான்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஸோ வீடியோ ஃபுல்லாக இருந்து பாருங்கள். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது நடந்துச்சு அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அன்குஸ் பார்த்தீங்கன்னா இங்கே B2K ஜோன் எலிமினேட் பண்ண வச்சுட்டாரு. B2K ஃபஸ்ட் ஒன் டிஃபீட் ஆகிட்டாரு. ஸோ அதுவும் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆக வச்சிட்டார் அன்குஸ். அண்ட் இங்கே ஒரு நல்ல ஹெட்சாட் கொடுத்துருக்காரு UMP-ல. ஸோ B2K இங்கே 2 HP தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் B2K பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபுல் கண்ட்ரோல் பிளேயர். ஸோ ஸ்னைப்பரில் விளையாடுறதுனால அப்படியே விளையாண்டுட்டுருக்காரு. அண்டு இது இந்த மேட்ச் வேறு லெவல் போயிருக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ யார் அடிக்க போகிறாங்க இந்த ரவுண்ட் தெரியல. ஸோ ரெண்டு பேருமே எங்கேயோ மேலே பாஸ் கொடுத்துக்கிட்டு க்ளோவில் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க. அண்ட் பாண்டுக்கு நீங்கள் வேற மாதிரி ஒரு ஒன் டாப் அடிச்சிருக்காரு M10-ல. ஸோ அன்குஸ்லாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் வெளில வந்து நடிக்கான்னு. ஸ்க்ரீனை திருப்பறதுக்குள்ளே பாண்டுக்கு அடிச்சிட்டாரு. ஸோ வேற மாதிரி அதுக்குள்ளே எடுத்து ஊற்றிக்கிட்டு வந்துட்டார் நம்ம தலைவர். ஸோ நெட்ஒர்க் இஷ்யூ போட ஸோ ஸ்டக்காய் ஸ்டக்காய் வருது. அண்ட் இங்கே ஒரு 150 டேமேஜும் கொடுத்துருக்காரு. ஸோ அன்குஸ் அப்பயும் பயப்படாமல் பார்த்தீங்கன்னா வெளில வந்து விளாண்டுருந்தேன். மண்டையில் AW பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு எமௌண்ட் வர போட்டுட்டார. அன்குஸ்க்கு சரியான கரண்ட் கடுப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே 150 அடிச்சு இல்லை மெடி சுற்றிட்டு வர வேண்டியதான். ஃபஸ்ட் அடிக்கும் போது மெய் சுற்றி இருந்தேனா இந்த அடியில் வாங்கி செத்துருப்பியா அப்படின்ற மாதிரி எமௌண்ட் போட்டிருக்காரு. அண்ட் அகைன் நீங்கள் ஒரு 150 அடி அடிச்சிருக்காரு. அன்குஸ் நீ அடித்தா பயந்துருவியா பயந்துருவானா நான் அப்படின்ற மாதிரி விளாண்டுட்டுருக்காரு. ஸோ அப்படி தான் இருக்கு அவர் பிளேயிங்க பார்த்தா. அண்ட் இங்கே ஒரு 150 போக வேண்டியது. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ பாண்டிகில் ப்ரோ எப்படி ஸ்னைப் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களை ஒரு அல்ட்ரா லெஜெண்ட்னு நினச்சேன். இங்கே அன்குஸ் ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் நினச்சா ஸ்னைப் தூக்கிட்டு வரேன் பார்த்தா MP40 தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ எங்கேருந்து அடித்தார்னே தெரியல அன்குஸ்க்கு. இந்த ரவுண்டில் எமௌண்ட் போடலை பாண்டிகில். ஏன்னா போன ரவுண்டு சரி சிரிப்பு வந்துருச்சு போல் அவருக்கு. ஸோ அன்குஸ் வேறு மாதிரி ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காரு. என்னையா ஸ்னைப்பரில் அடிக்கிறேன் இட்ரா அண்டே மண்டையில் அடிக்கிறேன் மண்டையில் அடித்து முடிச்சிருக்காரு. ஸோ வேறு மாதிரி முடிச்சிட்டாரு. என்ன நடக்குது இங்கே? B2K ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிட்டு வந்துட்டாரா வைட் அப் மாதிரி? அதனால தான் குனிஞ்சிக்கிட்டே ஓடுறாரா? இந்தோ கேமிங் சேனல் வீடியோ மூலமாக B2K ஹேக்கர்னு எல்லாருக்கும் தெரிய வருமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே உங்கள் மனசை தோண்டி இருக்கலாம். ஸோ அது எல்லாமே என்னென்னு தெரியாது. ஸோ அதை விடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு 150 டேமேஜ். ஸோ பாண்டி கில் முடிச்சிட்டாரோ தம்பி நீங்கள் இன்ஸ்பிரேஷனு நான் தான் காடு. ஸோ நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி B2K 4 ரவுண்ட் போயிட்டார். அன்குஸ் இங்கே 2 ரவுண்ட் தான் வந்திருக்காரு. அன்குஸ் இங்கே வர்ற மாதிரி ஒரு ரவுண்டாக படிச்சிருக்காரு கைஸ். நான் B2Kலாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். என்னையா இவன் இப்படி விளாட்றான், நம்ம தான் லெஜெண்ட் நினச்சிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் இருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் B2K ஆகிருக்கும். ஸோ இங்கே ஓ சிங்கிள் ஸ்னைப்பர் தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸ்னைப்பர் லார்ட் ஸ்னைப்பர் கிங் என்ன போட்டப்படும் B2K இங்கே ஒரு 150 டேமேஜும் கொடுத்துருக்காரு. நான் பார்க்கவே இல்லை. அண்ட் என்ன பண்ண போகிறாரு நம்ம B2K? அடிச்சிருவாரா செத்துருவாரா? இங்கே அன்குஸ் அடிப்பா அன்குஸ் தள்ளிட்டாரு அவ்வளோ வெளில செத்துருவார். ஸோ சொன்ன மாதிரி வெளில வந்தோடனே செத்துட்டாரு. ஒருத்தர் ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்காங்கன்னா நீங்கள் இது 7 அடிக்கும்போது உங்களுக்கு 150 தான் போகும். அடிக்கிறது வேஸ்ட்டிங். அன்குஸ் டபுள் ஸ்னைப்பர் தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ நீ மட்டும் தான் ஸ்னைப்பரில் அடிப்பேன் எனக்கும் அடிக்க தெரியுன்ற மாதிரி ஸ்னைப்பர் தூக்கிட்டு வந்துட்டார். இங்கே B2K பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே விளாண்டது தப்பு. ஸோ நீ மட்டும் தான் மெடி சுத்தம் அடிப்பேன் நானும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி விளாண்டது அவருடைய மிஸ்டேக் தான். ஸோ அன்குஸ் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ முன்னாடியும் B2K அதை யூஸ் பண்ணி அடிச்சிருந்தாரு. பட் B2K பார்த்தீங்கன்னா 7 மட்டும் தான் வச்சு விளாண்டுட்டுருக்காரு. அன்குஸ் ஷார்ட் ரேஞ்ச் கன்று எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இங்கே B2K அடிச்சிருக்கலாம் அன்குஸ். அவருக்கு கண்ட்ரோல் சரியாக வரலை. ஸோ பட் அது அன்குஸ் யூஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் யார் இந்த ரவுண்ட் அடிக்க போகிறாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கா கைஸ் உங்களுக்கு? எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே தரையை சுட்டுட்டுருக்காங்க. ஸோ அவரை சுடுறதும் இவர் படல, இவர் சுடுறதும் அவர் மாதிரி படல. யார் யார் அடிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ இங்கே அன்குஸ் வெட்டாலே நின்று பராக் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு 150 டேமேஜ் கொடுத்துருக்காரு பாண்டிக்கில். ஸோ யார் அடிக்க போகிறாங்க? யார் மேலே ஃபஸ்ட்டு அந்த ஒரு அடி படுதோ ஸோ அவங்க தான் பின்னர். ஸோ பாண்டிக்கில் கரெக்டாக அடிச்சிட்டாரு. இதை அன்குஸ் மிஸ் பண்ணுற சான்ஸை. ஸோ பாண்டிகில் கரெக்டான சான்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டார் அன்குஸ். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ் பா மேட்ச்சு. இங்கே என்ன கண்டிச்சு ப்ரோ அடித்தாரு? MP40 என்ன அடி அடிச்சிருச்சு பாருங்க. வெறும் 10 HP தான் பாண்டிகளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா பாண்டிகளோட களம் முடிஞ்சிருக்கும். நான் இந்த ரவுண்ட் தான் உஷார் ஆடுவான் பார்த்து க்ளோவாவில் சுற்றி போட்டுக்கிட்டாரு. ஸோ 5-5 மேட்ச் போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்கலாம் கைஸ். ஸோ இவர் சிங்கிள் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்காரு. பாண்டிகில் எத்தனை ஸ்னைப்பரை வச்சுருக்காருன்னு தெரியல. டபுளா சிங்கிளான்னு ஸோ பார்ப்போம். பாண்டிகில் டபுள் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்காரு. நான் ஸ்னைப்பர் கிங் இப்போ ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வெறும் ஒரு 3 seconds டைம் கொடுத்து அன்குஸ் க்ளோவால் போடாமல் 3 seconds ஆனாலே பாண்டிகில் முடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ யார் அடிக்க போகிறாங்கன்றத ஸோ பாண்டிகில்லா அன்குஸ் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ
அன்குஸ் முடிச்சிட்டாரு. ஸோ பாண்டிகளுக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட் எம்பி ஃபார்ட்டியில், பாண்டிகள் ஃபுல் கண்ட்ரோலாக இருந்தாலும் அந்தளவுக்கு எம்பி ஃபார்ட்டியும் டபுள் பிளட்டும் சக்கஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் டபுள் பிளட்டை தூக்கிட்டு வந்துட்டார் கைஸ். இதுக்கு மேலே இவங்ககிட்ட விளையாடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அடிச்சு முடிவோம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு டபுள் பிளட்டை தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ இன்னும் ஒரு அடி கூட யார் மேலேயும் பட்டுக்கல. ஸோ யார் அந்த ஃபஸ்ட்டு ஃபயரை கொடுத்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாண்டிகள் ஒரு அடி அடிச்சிருக்காரு, பாடி ஷாட் தான் போயிருக்கு. அன்குஸ் கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன்லேயே வந்து விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ போல பாண்டிகளுக்கு. ஏன் பா ஒன்ட்டா படிக்கிறீங்க, ரெண்டு பேரும் அழுத்தி முடிச்சு முடிங்க பார்ப்போம். அன்குஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிகள் கிளியர் பண்ணிட்டாரு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 66 போயிருக்கு அண்ட் யார் ஜெயிக்க போகிறாங்கல்ல அந்த ஒரு ரவுண்டு அப்படின்றத பார்த்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ B2K வின் பண்ணிட்டாரு, B2K வேற லெவலாக போய் அடிச்சிட்டாரு கைஸ். அண்ட் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எந்த ரவுண்டு பிடிச்சிதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ரவுண்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சால் கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக புடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரவுண்டு எந்த ரவுண்டு வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஸோ எந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இல்லாமல், ஸோ அதாவது எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கும் ஒன்னு ஸ்டோன் நடந்த வீடியோ வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் பாய். ஸோ புரிய பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.